திருப்பநீர்மலை தமிழ்நாடு விவசாய சங்கத்தில் இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 2003 ஜேகே கல்குவாரி வந்துங்க. அந்த கல்குவாரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக நடத்துனாங்க. போர் சாட்டெலாம் வெடித்து ஒரு குழந்தை மேலே உயிந்து அந்த குழந்தை இறந்துச்சின்ட்டுலாம் பேட்டி குத்தி எங்களை வந்து கிட்டத்தட்ட 52 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னுமா அந்த கேஸ் நான் போயின்னுக்கிறேன். பல வழக்கெலாம் சந்திச்சுக்கிறேன். நாங்கள் கலெக்டராண்டெலாம் புள்ள போட்டு மனுலாம் கொடுத்து இந்த பொலியூஷனுக்கெலாம் மனுலாம் கொடுத்து அதுக்கப்புறம் பல முறை போராட்டம் பண்ணி 2008 இந்த கோரிலாம் நிப்பாட்டினோம். நாங்கள் நிப்பாட்டுறது கூட எங்கள் மக்களுக்கு வந்து விடிவு காலம் பொறுக்கலை. சுதந்திரம் வாங்கிக்கு சுதந்திரம் வாங்கிக்கு ஆனால் இந்த ஏரியாவுக்கு சுதந்திரமே கிடைக்கல. கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த பொலியூஷனில் தான் இருக்கிறோம். க்ரஷரில் வந்து ஆர்டர் இல்லை, ஆர்டரில் க்ரஷர்லாம் ஓடுது. அதை கேட்டால் உடனே பொழி வழக்கு எங்கள் மேலே போடுறாங்க. நாங்கள் பசுமை தீர்ப்பில் வந்து கேஸை போடுக்கிறோம். அந்த கேஸை போட விட அந்த ஜட்ஜு கூட ஒரு அசால்ட்டாக பேசுகிறாங்க. நான் ஒரு 50 ஆர்டர் கொடுக்கலாமா அந்த ஊருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் காரணம் வந்து பணம் தான். இந்த மக்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு வசதி கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனை, எங்கே இருக்கிற குப்பையை வந்து கொட்டுறது. இந்த க்ரஷர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுனே இருக்கிறோம். சாப்பிட்டுனு சாப்பாட்டில் வந்து அப்படியே அந்த டஸ்ட் வந்து போடுது. அதை வந்து நான் மனுஷ ஒருத்தன் சொல்கிறோம். போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண் செக்கப்புக்கு போகிறாரு. அந்த கண் செக்கப்பு பண்ணும்போது இவ்வளோ டஸ்ட் எடுக்கிறாங்க கண்ணிலேருந்து. நீங்கள் எங்கே கேட்குறீங்க? நாங்கள் அந்த க்ரஷர் பகுதியில் இருக்கிறோம். ஏங்க இவ்வளோ டஸ்ட் வந்து அந்த கண்ணுக்கு? நாங்கள் பார்த்தா கிட்னி எல்லாமே நம்மளுக்கு பால் தான். இப்போ இங்கே நடத்துகிறவங்க வந்து இந்த தொழில் பண்ணுறாங்க, யாரும் லோக்கலாலாம் கிடையாது, எல்லாமே வெளியூர் ஆள் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஏனோ தானே எல்லாமே பணம் கொடுத்து எல்லாமே பண்ணுறாங்க. இந்த பொலியூஷனுக்கு ஒரு இதுவே கிடையாது மக்களுக்கு. இன்னமும் வந்து ஏதோ காட்டுவாசியில் இருக்கிற மாரி தான் இந்த மக்களுங்களாம் இருக்கிறாங்க. அதேமாதிரி இங்கே இருக்கிறவங்களும் வந்து இதில்னால போய்க்கிறது தான் கிடையாது, எல்லாம் வெளியூருக்காரங்க தான் போய்க்கிறாங்க. வெளியூருக்காரங்க வந்து அவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. காவல்துறை முழிக்க முழிக்க வந்து நம்ம என்ன ஏதுன்னெலாம் கேட்குறதில்லை. உடனே வந்து ஒரு பொழி வழக்கு போகிறது காவல்துறை. இது வந்து நாங்கள் பல முறை போராட்டமும் பண்ணி பார்த்தோம், இதுவரை ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கப்புறம்னா ஒரு மாற்றம் மாறும்னு பார்க்குறோம். இதுக்கப்புறம் மாறுமா நான் தெரியல. இப்படி தான் காலத்துக்கு இருக்கணுமா? இல்லை என் பிள்ளைங்க கதியும் இப்படி தான் இருக்குமா? இல்லை வரலாறாக இப்படி தான் இருக்குமா இந்த ஊர் அப்படின்னு எங்களுக்கே தெரியல. நாங்களும் பல முறை போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்க? நீங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தில் இருக்கிறேன். ஆமாம், இவங்க தலைமையில் தான் இங்கே போராட்டம் நடத்திட்டு. ஆமாம், எங்கள் தலைமை தான் போராட்டம்லாம் இங்கே நடத்திருக்கிறோம். கவர் மலை ஏறி கூட இந்த குப்பை கொட்டுறதுக்கு போராட்டம் பண்ணேன். எவ்வளோ போராட்டம்? பஞ்சாயத்து போட முற்றிய போராட்டம் 2 பண்ணோம். அவங்களும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை இது வரையும் எடுக்க மாட்டாங்க. அதிகாரிங்க எடுக்க மாட்டாங்க. அதிகாரி எடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா வீடை வந்து பாருங்கள், க்ரஷரை நீங்களே பாருங்கள், எவ்வளோ எல்லாமே பக்கத்தில் பாருங்கள். அந்த ஜனத்துங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். ஏன்னா எனக்கு வயிறு எடுத்து நான் சொல்கிறேன், எங்கள் 2 தலைமுறை 3 தலைமுறை நானே 4 தலைமுறை என் பிள்ளைங்க இப்படியே இருந்தால் நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி தான் நாங்கள் வாழ்த்து? பொலியூஷன்ன்றது வந்து மக்களுக்கு சுகாதாரம் தான் இருக்கணும். நம்ம கண்டி பொலியூஷன் வந்து இவனுங்க ஆரோக்கியம் க்ரஷர் கல்குவாரியே நிப்பாட்டோம். கல்குவாரி நிப்பாட்டு நேரத்தில் எங்கேயோ வந்து எடுத்து வந்து க்ரஷர் எடுத்து வந்து இங்கே போட்டு அரைக்கிறானுங்க. இது ரொம்ப தவறு. இது அதிகாரிங்க கேட்கணும், அரசியல்வாதியும் இப்போ மக்கள் தண்ணி இல்லாமல் சாகிறோம். அதே மாதிரி பொலியூஷன் பாருங்கள், இதுமாரி நான் பொலியூஷன் சாகணுமா? இதுக்கு வந்து ஒரு விடிவு காலமே பிறக்கலையா? பாருங்கள், ஒரு விடிவு காலமே பிறக்கல எங்களுக்கு. நாங்கள் எவ்வளோ முறை தான் போராட்டம் பண்ணோம். இதுக்கு என்ன போனலாம்? நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல குண்டு போட்டு சாவச்சுக்கோ, எதனா ஒன்று பண்ணி சாக வச்சிடல எங்கள் மக்கள். நீங்கள் தீர்மானம் வந்து எல்லாரும் மக்கள் ஒன்று திரட்டி போராடுறது போராடுறோம். எவ்வளோ தான் நாங்களும் போராட முடியும்? போய் வாழ்க்கை போடுறாங்க, போய் வாழ்க்கை போட்டு போட்டு தான் உள்ளே வரோம். ஒன்றே இல்லை தோழா, நாங்கள் போகிறோம், ஒரு கம்ப்ளைண்ட்டு நாங்கள் கொடுக்குறோம். ஒரு கம்ப்ளைண்ட்டு நாங்கள் கொடுக்கும்போது எங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து நாளைக்கு வா இன்றைக்கி வாங்குறாங்க. நான் இது சம்மந்தமாக தான் நீ நாளைக்கு வா இன்றைக்கி வாங்குறேன்னா, அப்போ இதுக்கோசம் நான் உயிரே கொடுன்னு கவர் மலை ஏறின போராட்டம் பண்ணேன். அப்போ ஓடியாரில்ல, அப்போது நாங்கள் ஒருத்தங்க மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா அதை ஒரு அசால்ட்டாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லைங்க. திருநீர்மலை கவர்மெண்ட் ஸ்கூலில் பெரிய பெரிய தலைவருக்கு போட்டாவது வரைஞ்சிக்கிறாங்க.
இதை தலைவர் இப்போ டாக்டர் அம்பேத்கர் போட்டோ வந்து அவர் நேம் தான் போடணும். ஆமாம், இது என்ன பண்ணுறாங்க, இவங்க பேரை போட்டு வச்சுக்கிறாங்க கீழே. இது தவறுன்ட்டு நாங்கள் போய் கேட்குறோம், கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இந்த கம்ப்ளைண்ட்டை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை ஒரு நாலு நாளாக. அதுக்கப்புறம் நாங்கள் போய் எஸ்ஐ என்ன போய் இது முறைக்கிறோம், ஏங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுமாரி எடுக்கல, இல்லைங்க நாங்கள் பேசிட்டோம். அப்போ நீ பேசிட்டு அப்போ நான் எது கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் உனக்கு, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்குறோம். கேட்டதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நாள் பேர்த்து அதுக்கப்புறம் அழிக்கிறாங்க அதை. அப்போ காவல்துறை நீங்கள் கரெக்டாக என்ன ஏன் பண்ண போகிறான், எம்எல்ஏவா எம்பி எல்லாமே வந்து ஒரு திருநீர்மல ஊரை வந்து இவ்வளோ சுத்தமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அந்தமாரி உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும் இல்லையா? திருநீர்மலை பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக விவசாயம் தான், கோயில் இடத்துல இருந்து ஃபுல்லாக விவசாயம். இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, வந்து ஏரியில் ஊட்டி ஏரியை கண்ட அந்த ஏரி தண்ணி நான் குடிச்சிடுறேன், ஏரி தண்ணி மொண்டு நான் குடிச்சிடுறேன் கையால். இன்றைக்கி அந்த தண்ணியில் நம்ம காலை வைக்க முடியல, அவ்வளோ ஒரு கன்றா வைக்கிறது. காரணம் யார்? பஞ்சாயத்து போர்டு. எது இது நிர்வாகம் என்ன பண்ணுறே, நீ அதை ஆர்டர் கொடு, சுற்றி கரை கட்டி நல்ல ஒரு குடிநீர் ஆக்கு, விவசாயத்துக்கு தண்ணி விடுன்ற. நான் விவசாயம் திருநீர்மலை ஊரில் ஃபுல்லாகவே கோயில் இடம் தான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. கோயில் இடத்துல விவசாயம் தான் நடந்துருது ஃபுல்லாக. நீங்கள் பார்த்தா காடும் குருடமாக்குது. சரி, விவசாயம் பண்ணுறவங்க கூட அவங்களும் வயிற்றுல உயிறாங்க, ஐயோ பயிர் வரல பயிர் வரல. என்ன காரணம்னா அங்கே வந்து கழிவு நீர் விடுறான், அதுக்கு எத்தனை முறை பேட்டி கொடுக்குறோம், எத்தனை முறை போராட்டமாக எல்லாம் பண்ணுறோம், இது வரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க. இப்போ அதிகாரிங்க என்ன தான் பண்ணுறீங்க, வந்தால் உடனே நீங்கள் கையத்தை போட்டு உக்காந்து சம்பளம் வாங்கி போடுவாங்க தானே உங்களுக்கு. கேட்டால் நான் இப்போ தான் வந்தேன், அந்த விவோ மாறிட்டாங்க, இப்போ நான் வந்தேன் இந்த விவோ மாறிட்டாங்க. இது தான் இது தங்கவேல் தெருவுக்கு 2 முறை முற்றுகை போராட்டம் பண்ணேன் பஞ்சாயத்து போர்டில். முற்றுகை போராட்டம் பண்ணி இன்னமும் தண்ணி எத்தனை தரேன், தண்ணி எது கொடுக்குறேன், கொயா ரெடி பண்ணுறேன், இதை தான் சொல்லிக்கிறாங்களா கண்டி. இதுவரை ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இந்த திருமங்கால்புரம் ஏரி தெருவில் இது வெறியுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37 வயசாகுது. நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு தீர்மானமும் எதுவும் கிடைக்கல. எல்லா வீட்லேயும் வந்து நிறைய பெரிய டேங்க் இது அடிச்சு வச்சுருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ட்ரம் வச்சுருக்காங்க. எதுக்கு தண்ணி இல்லை, தண்ணி இல்லை சார், டேங்கில் எத்தனை விடுறாங்க அவங்களே வந்து. இப்போ க்ரஷர் காரனுங்க ஏன் பவுடர் பறக்குதுன்னா அவனாக பண்ணுறான், சும்மா ஒரு தண்ணியை தந்து ட்ரம்மில் விட்டு போயிடுறான், அந்த மக்களை கவர் பண்ணுறான். அந்த மக்களுக்கு தண்ணி இல்லை, நீ பஞ்சாயத்து போட்டு தண்ணி விட்டு அவையாக தண்ணி கொடுக்குறான். கேட்டால் க்ரஷர் காரை எத்தனை விடுறான், ஜெயிக்க கல்குவாரிக்காரன் எத்தனை விடுறாங்க. பஞ்சாயத்து போர்டு நீக்கிறல்ல, நீ மக்களுக்கு தானே பண்ணுது. நீ எவ்வளோ பணம் வருது கல்குவாரியில், எவ்வளோ பணம் வந்து பஞ்சாயத்து போர்டுக்கு என்ன பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாக்கு நீ பெரிய ஏரி, நான் சொன்ன ஏரியில் அந்த ஏரி போகிறப்போக்கு மடிக்கு வீடு கட்டி நிற்கிறவனுக்கு ரோடு, அவனுக்கு காவா, அவனுக்கு அந்தாச்சும் அவ்வளோ வசதி பண்ணுறீங்க. இந்த குவாரியில் இந்த ஏரியாவில் இவ்வளோ பஞ்சாயத்து போர்டை சம்பாரிச்சவன் நீ, நீ வந்து இந்த ஏரியாக்கு நான் பண்ணிக்கிறேன். நான் 50 வருஷமா 100 வருஷமா இருக்கு உங்களுக்கு, இவ்வளோ 100 வருஷம்ன்றது இவ்வளோ ஆண்டுகாலமாக இருக்கிறவங்க ஒரு உதவியும் செய்யலை. பெரிய ஏரியா மாடி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 450 வீடு கட்டி வச்சுனா ஏரிக்குள்ள, அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு காவல் ஏரிக்குள்ள 450 வீடு இருக்கா? இருக்குது. ஏரி ஆய்வு பண்ணால் அந்த ஏரியில் எவ்வளோ வீடு கட்டிக்கிறாங்கன்னு தெரியும். ஏரியா மாடிக்கு மாடிக்கு அண்ணா விற்கிறது, இவங்க வாங்கிட்டு வீடு கட்டுறது. இந்த பகுதி நானன்றேன், ஏதோ ஜனங்க ஏமாறுது. அப்போ இது அதிகாரிங்க தானே கேள்வி? ஆமாம், நிச்சயமா நிச்சயமா அதிகாரிகள் தான் காரணம். பக்கம் இப்போ நான் அந்த இடத்துல பாடுகிறேன், எவனுக்கோ ஒருத்தர் விற்கிறவனே பண்ணுறான், ஐயோ இடம் வேணும்னு வாங்கி. ஆமாம், அதான். அப்போ அதை இடிக்கும் போது அவன் வாங்கணும்னு தானே வலிக்கும். ஆமாம், நிச்சயமா. அதிகாரி என்ன பண்ணுறீங்க? அதான் அதிகாரிகள் பர்மிஷன் கொடுக்கறதால அந்த பிரச்சனை வருது. ஆரம்பத்திலே தாருன்றது என்ன பண்ணுறீங்க? விவோ தாசிதாரில் என்ன பண்ணுறீங்க? பாண்டு கட்டும். அப்போ நீங்கள் வந்து வரி போட்டு கொடுத்துறீங்க, வரியில் இவங்களே போட்டுத்தான், வரி இவங்களே போட்டுறாங்க. ஆனால் பூர்வீகமாக இருக்கிறவங்க வந்து வரி மாற்றி கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது. 30,000 கொடுன்னு எங்கள் மனைவி வேண்டாம் கேட்டுக்கலாம், பஞ்சாயத்து போர்டில் எங்கள் மனைவி வேண்டாம் 30,000 கொடுணும், யார் கேட்டுதுவா போகலாம் அப்படின்னு போனான். சார் நான் அதெல்லாம் கேட்கல சார் அப்படின்றாங்க. அதனால் அதிகாரிகளுக்கும் சொல்ல விரும்புகிறேன், போலீஸுங்களுடைய அதிகாரிங்க, காவல்துறை எல்லாருக்கும் சொல்லுறேன், நாங்கள் வந்து மக்களுக்கோசம் தான் பாடு போடுறோம், மக்களுக்கோசம் தான் போராட்டம் பண்ணுறோம். நாங்கள் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் போராட்டம் பண்ணால் எங்களுக்கு எதுனா ஓரளவுக்கு எதுனா ஒரு விமர்சனம் கிடைக்கணும், இதுவரை கிடைக்கல. அதனால் நான் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்போம். நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் நாங்களும் போராட்டத்துலேருந்து நாங்கள் விடுபடுமோனா, இது வந்து மக்களுக்கு வந்து நீ நல்லது போனால் நீங்கள் அதிகாரிகள் சொல்கிறேன், வர எம்எல்ஏ எம்பி எல்லோருமே சொல்கிறேன், நீங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள்.